best induction cooktop வாங்குற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் फ्रेंड्स, வணக்கம் and welcome back to our channel கடை தெரு. விவேக்ஸோட நியூ இயர் சேல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த Prestige induction cooktop வாங்கியிருந்தேன். 2200 watts வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட் தான், பேசிக் மாடல் இல்ல, பட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் போய் வாங்குனேன். சோ இன்னைக்கு இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் நான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டாப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைரக்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இண்டக்ஷனை ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியா. அப்புறம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து விசில் கவுண்டர், ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் மெனு ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இந்தியன் இண்டக்ஷன் குக் டாப்பாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் கீப் வார்மும் இதில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4995, அதாவது கிட்டத்தட்ட 5000ங்க. நாங்கள் வந்து அரௌண்ட் 4000க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 1000 rupees டிஸ்கவுண்ட் நமக்கு கிடச்சிது. அண்ட் இது 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா PIC 6.1 version 3. இதுதான் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு இந்த மாதிரி 2 சைடும் தெர்மாகோல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 சைட்லையும் தெர்மாகோல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கவர் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த கேபிளுக்கு உண்டான ஒயரை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ஸோ தட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, குவைட் லென்த்தி ஒயராக தான் தெரியுது. அண்ட் 3 pin, யூஸ்வல் 3 pin இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை திரும்பவும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே தான் வந்து வாரண்டி கார்டும் கூட. இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மட்டும் இல்லை, இதுதான் வாரண்டி கார்டும் கூட. இந்த வாரண்டி இது ப்ளஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் பில்லை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி யூஸ் பண்ணணுன்றது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வெசல்ஸ் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணால் சேஃபாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு பார்க்க இந்த பிளாக் கலர் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா டச் பட்டன்ஸ். இது வந்து இது இல்லை, இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் கிடையாது, ஃபுல் போர்டில் இருக்கிற பட்டன்ஸ் மாதிரி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே அவங்களுடைய பிராண்டை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஒவ்வொரு பட்டன்ஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தோட ஃபாண்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத ஷார்ட் ஃபார்மில் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இதோடைய முக்கியமான விஷயம் இங்கே ஒரு சைல்ட் லாக்னு ஒன்று இருக்குது. அது எப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். பட் இந்த சைல்ட் லாக் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வாங்கினா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் ஸ்பேஷியஸான ஏர் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ஆனால் கூட இது வந்து ஈஸியாக அந்தளவுக்கு வந்து நம்ம எந்த மெட்டீரியல் மேலே வைக்கிறோமோ அதுவும் ரொம்ப சூடாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பால் காய்ச்சறதுக்காக ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை, அதாவது மேலே இருக்கிற ப்ளக் ஆன் பண்ணவுடனே ஸ்டாண்ட் பை அப்படின்னு வரும். இங்கே இருக்கிற ஆன் பட்டனை ஆன் பண்ணவுடனே ஆன் அப்படின்ட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து மெனுக்கு போயிடலாம். மெனுவில் வந்துட்டு நான் இப்போ மில்க் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால மில்க், ஹீட் மில்க்குக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸில் இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் மாத்திரம் பாருங்கள். இதில் அந்த ப்ரெஷர் குக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸில் இருந்தது. இதே மில்க் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ண போகிறோங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட் மில்கில் தான் வைக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்குன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நமக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது வாட் வந்து மேக்ஸிமம் 2200 watts, மினிமம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சி 100 watts. பட் ஃபஸ்ட்டு வந்து 100, அதுக்கப்புறம் 500 தான் வருது, அதுக்கப்புறம் 900, அதுக்கப்புறம் 1100, அதுக்கப்புறம் 1300, அதுக்கப்புறம் 1600, அதுக்கப்புறம் 1900, அப்புறம் தான் லாஸ்ட் 2200க்கு வருது. நான் இப்போ மீடியமாக பார்த்தீங்கன்னா 900 watts வச்சு milk வந்து காய்ச்ச போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பால் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. சோ நான் வந்துட்டு இத ஆஃப் பண்றேன். எப்படி வருதுன்னு பாருங்க. ஆஃப் பண்ணா ஸ்டாண்ட் பைல போயிடுச்சு. இதே நம்ம வந்துட்டு திரும்ப நான் இத லெஸ் பண்ணிட்டு 900ல வச்சிட்டு ஆட்டோ போயிடுது பாருங்க. ஆட்டோ போயிட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணும்போது தான் ஸ்டாண்ட் பைக்கு போகுது. பால் காய்ச்சிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்க முடியுமா? ஜென்ரலாக ஸ்டவ்வாக இருந்தால் முடியாது இல்லையா? பட் இண்டக்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிடலாம். பாத்திரத்தோட மேல் பகுதி அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. பட் நீங்கள் ரொம்ப குட்டி பாத்திரமாக வச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இடுக்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் பால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த சவுண்ட் வந்து ஆஃப் ஆகும். அந்த மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த ஃபேன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி ஆஃப் பண்ணாதான் நம்மளுடைய இண்டக்ஷன் வந்து லாங் லைஃப் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இங்கே வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப நான் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவில் போனோன்னா ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ் வந்து 100லேருந்து 2200 வரைக்கும் போகலாம். இங்கே வந்து இந்த விசில் ப்ரீசெட் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இப்போ விசில் ப்ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா எத்தனை வேணும்? 1 2 3 4 ஐ திங்க் இது வந்து 15 வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 15 விசில்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இண்டக்ஷன் சேஃப் குக்கர் அப்படின்னா இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியான குக்கராக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ விசில் வேணும்னு செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய் உட்காந்துக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அது ஒன்று, அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் இதில் அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரெஷர் குக்லேயும் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வாட்ஸ் தான் வந்தது. கறி மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் தான் இருக்குது. அடுத்தது சால்ட்லேயும் வாட்ஸ் தான் இருக்குது. மில்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி டெம்பரேச்சர் தான் காட்டுது. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். பட் டீப் ஃப்ரையோட டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 80லேருந்தும் மேக்ஸிமம் 240 டெம்பரேச்சர் வரைக்கும். 240ல வைக்கும்போது பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக பாயில் ஆகுது. அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ குறைச்சோன்னா அப்படியே அந்த தண்ணியோட இது வந்து குறையுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே பாஸ் ஆகும், கொதிக்காது. ஸோ திரும்ப ரெஸ்யூம் பண்ணணும்னா ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே பட்டன் தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் ப்ரீசெட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டைமிங்கில் போயிட்டு நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு செட் பண்ணி 1 நிமிஷம்னு நம்ம செட் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். 1 மினிட்க்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 மினிட்ல ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவில் வச்சுட்டு இந்த பாஸ் பட்டன் பார்ப்போம். பாஸ் பட்டன் ஒரு தரம் பாஸ் பண்ணால் பாஸ் ஆகிடும். இதே அந்த KWHன்னு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்க போகுது. 4 செகண்ட்ஸ் நம்ம கண்டினியூஸாக இதை ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்ட்டு 10 யூனிட்ஸ் தான் கன்சியூம் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். சாரி, 10 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி 0.10 இருந்தது, 0.01 இருந்தது, இப்போ 0.11 இருக்கு பாருங்க. 0.11 11 யூனிட்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சைல்ட் லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த 2 பட்டன் பிளஸ் மைனஸ் பட்டனை சேர்ந்தாப்புல ப்ரெஸ் பண்ணோம்னா சைல்ட் லாக் அப்படின்னு வருது பாருங்க. ஸோ லாக் ஆகிடும். அடுப்பில் வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கும், பட் லாக் ஆகிடும். குழந்தைங்க வந்து எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் பட்டன் ஆன் பட்டன் எது ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஸோ ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சைல்ட் லாக்குன்னு தெரியுது பாருங்க. ஸோ லாக் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ திரும்ப அன்லாக் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அன்லாக் ஆயிடுச்சு. அந்த ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சுட்டு விசில் ப்ரீசெட் மோடில் வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில்ஸ் வச்சுட்டேன்னா அந்த 3 விசில் நம்ம குக்கர் வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் கீப் வார்ம் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அந்த மோடுக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வச்சுருந்த ஃபுட் அந்த குக்கரில் இருக்கிற ஃபுட் வந்து வார்மாகவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த preset vessel மோட்ல இருக்கு. அப்புறம் curry and idli மோட்ஸ்லயும் இருக்கா இந்த automatic heat warm function வந்துட்டு. இந்த மூணுத்துல மட்டும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபுட் வந்து சூடா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தோசை மோட் இருக்கு. இங்க தோசை மோடுக்கு போய்ட்டோம்னா பாத்தீங்கன்னா only தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தவா இருக்கு இல்லையா, அந்த தவா வச்சு யூஸ் பண்றது மட்டும் தான் மெயினா பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் இத வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படினு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் uneven vessel base, அதாவது பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டா தான் இருக்கணும்னு இல்ல. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருக்கு. அப்படி இல்லாம இந்த மாதிரி இருந்தா கூட இது வந்து குக் ஆகுது. அந்த கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கிற இடத்தை வச்சு டிடெக்ட் ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது குக் ஆயிட்டு இருக்குன்றது, பாயில் ஆயிட்டு இருக்கு வாட்டர். சோ இது கம்பேட்டபிளா இருக்கு இந்த மாதிரி வெசல்ஸும் கூட. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த வெசல்ல விட்டு பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த பாத்திரமுமே கூட இது வந்து அக்செப்டபிளா இருக்கு. மெயினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கிறதுனால இது வந்து அக்செப்டபிளா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த டம்ளர் வச்சு ட்ரை பண்ணுங்க. பட் அது வந்து எரர் காமிக்குது. ஐ திங்க் இவ்ளோ சின்ன பேஸா இருந்தா இது வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து இதுல அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல என்னன்னா இப்ப கொஞ்சோண்டு ரசம் குழம்பு ஏதாவது இருக்கு, நம்ம டக்குன்னு சூடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுல வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். சின்ன பாத்திரமே நமக்கு ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஸ்டாண்ட் பைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மோட்டரும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். இதை டைரெக்டாக டேப் வாட்டரில் மட்டும் காமிச்சிடாதீங்க. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஒன்று டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு துணி எடுத்து இல்லை டிஷ்யூ எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். நல்லா புழிஞ்சிடணும் தண்ணியை. நல்லா புழிஞ்சிட்டு இதை வச்சு அப்படியே தொடச்சிடலாம். ஸோ இப்போ க்ளீன் ஆகிடும். வேணும்னா வந்து லேசாக அந்த விம் ட்ராப் 1-2 போட்டு நம்ம கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இனி லிக்விட் இது மாதிரி க்ளீனர் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பட் டேப்பில் மட்டும் இதை காமிச்சிடவே கூடாது, நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதுதாங்க இந்த இண்டக்ஷன் குக்டாப். எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்பாக்சிங் இப்போ தான் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ செஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டிப்ஸாவது இதுலேருந்து கிடைச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். So, fantastic water came from this pot. At the end, the village of Kadai Theru, Prestige.